அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21. தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெள்ள சேத ஆய்வு மத்திய குழு இன்று வருகை அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை, தமிழகத்துல வந்து வடகிழக்கு பருவமழை வந்து உடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது வழக்கத்துக்கு மாறாக. ஸோ இதனால நிறைய இடங்களில் வெள்ளங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது, பயிர்கள் வந்து சேதம் ஏற்பட்டிருக்குது, குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் போய் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். ஸோ இந்த சேதத்தை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த வந்து நிதி உதவி வந்து மத்திய அரசு வந்து வழங்குவதற்காக மத்திய குழு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மத்திய குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட அந்த மத்திய குழு வந்து வராங்க. இதனுடைய தலைமை பொறுப்பு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா அவங்க தலைமையில தான் வராங்க. இவங்க வந்து முதல் நாள் வந்து தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த போறாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க 2 குழுக்களாக பிரிந்து, ஒரு குழு சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாத்தையும் பார்க்க போறாங்க, இன்னொரு குழு கன்னியாகுமரி உட்பட்ட மாவட்டங்களை வந்து பார்வையிட இருக்கிறாங்க. அடுத்து, ராஜஸ்தானில் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்று புதிய அமைச்சர்களுக்கான பதவியேற்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இப்ப வந்து முதல்வராக அசோக் கெல்லட் வந்து இருக்கிறாரு. அவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வராக சச்சின் பைலட் இருந்தாரு. அவரே வந்து முதல்வருக்கு எதிரான சில அவருடைய ஆதரவாளர்களுடன் போர்க்கொடி தூக்கியிருக்காரு. ஸோ இதனால அரசுக்கு வந்து நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா 200 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட ராஜஸ்தான் அமைச்சரவையில் அதிகபட்சமா 30 பேர் இடம்பெறலாம், சரிங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 200 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 30 பேர் அதிகபட்சம் சொல்றாங்களா, இதை வந்து சதவீதத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள சட்டப்பேரவையிலும் சரி, நம்ம பார்லிமெண்ட்ல உள்ள பாராளுமன்றத்திலும் சரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும், இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஸோ அதன் அடிப்படையில இப்ப 200ல 30 பேர் இடம்பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 21 பேர் தான் இருக்கிறாங்களா. இப்போ புதிய அமைச்சரவை வந்ததுக்கான பதவியேற்பு இன்னைக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அனைத்து பள்ளிகளிலும் புகார் குழுக்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து அங்கே நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு எதிரான அந்த செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிற விதமாகவும், அவங்க வந்து புகார் கொடுக்கறதுக்கு வசதிக்காகவும் ஒரு தனி புகார் அமைப்பு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனி கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தைகளோட இறப்பு விகிதம், பாலின விகிதம், அடுத்து வந்து திறந்த வழியில் மலம் கழித்தல், இரத்த சோகை, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம், முழு நோய் தடுப்பு, உயர் மற்றும் மேல்நிலை கல்வி நிலைகளின் மாணவர் சேர்க்கை விகிதத்தை வந்து அதிகப்படுத்துகிற விஷயமாக, இது மாதிரி இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தனி கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுக்களையும் உருவாக்கியிருக்காங்க. இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள், பாலியல் தாக்குதல்கள், அப்புறம் பாதுகாப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாத்தையும் புகார்கள் பெற்று அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கிற விதமாக அந்த குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைவர், காவல்துறை தலைவர் தான் டிஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மாநாடு வந்து எங்கே நடந்துட்டு இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்துட்டு இருக்குது. அதில் 2ஆம் நாளான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நக்சலேட்டுகள், மாவோயிஸ்டுகளால் நடத்தப்படக்கூடிய அந்த வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து முழு நேரமும் வந்து பங்கேற்று இருக்கிறதாக வந்து அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீ கார்ட்டூன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தா நேரத்தை ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதை கைவிடுவோருடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதாவது புகைப்பிடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையில் அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை மீன் பண்ணுற விதமாக இந்த கார்ட்டூன், அதை வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு சிகரெட்டே என்னால் இவரை விட முடியவில்லையே, அதாவது சிகரெட்டே சொல்கிற மாதிரி இந்த கார்ட்டூன் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து, கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டறிய மரபணு
தேடல் மென்பொருள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கடத்தப்பட்ட மற்றும் மாயமான குழந்தைகளை மீட்டெடுப்பது கண்டறிவது போன்ற பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியில தேடுறதுக்காண்டி ஒரு புதிய சாப்ட்வேர் மென்பொருள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தட அறிவியல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பிரிவுகளில் ஒன்றாக டிஎன்ஏ பிரிவு வந்து இருக்குதான் சரிங்களா. தட அறிவியல் பிரிவில் 14 பிரிவில் டிஎன்ஏ பிரிவு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவில் காணப்படும் அந்த கைரேகை போன்ற அந்த தனித்துவமிக்க ஒவ்வொருத்தவங்களோட டிஎன்ஏலையும் இப்போ நம்ம கைரேகை வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிஎன்ஏலையும் எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய பெற்றோர் யார், யார் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கா அல்லது அந்த அவங்களை வந்து அடையாளம் காண்றதுக்கான வசதிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதுதான் முதல் முறையா, அதாவது வெளிநாடுகளில் மரபணு தொழில்நுட்பத்துடன் கணினி தொழில்நுட்பம் வந்து இணைக்கப்பட்டிருக்குதான். என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாரோடைய டிஎன்ஏயுமே நம்ம கணினியில வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க. இப்போ என்னன்னா இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து கடத்தப்பட்ட குழந்தை வந்து கிடைக்குது அவங்க அவங்களுடைய பெற்றோர்களை வந்து கண்டறியும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏவை அந்த கணினியில போடுறப்ப அதை அப்படியே சர்ச் பண்ணி என்ன பண்ணுவோம் டக்குன்னு அவங்களுடைய ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அதுதான் இதனுடைய டெக்னிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தட மரபணு தேடல் மென்பொருள் மூலமாக கடத்தப்பட்ட குழந்தைகள் மற்றும் காணாமல் போன்ற குழந்தைகளுடைய மரபணுகளோட ஒப்பிட்டு ஆய்வு செய்து அவங்க பெற்றோர்களோட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்க முடியும். இது மாதிரி ஏதாவது இறந்த உடல்கள் வந்து கரை ஒதுங்குறப்பையோ அல்லது ரயில் போன்ற விபத்துகளில் இருக்கிறவங்களோட அவங்களோட உறவினர்கள் கண்டறியறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மென்பொருள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் 5 ஆண்டுகள் நிறைவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டு சனிக்கிழமையோட நேத்தோட 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.63 கோடி வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த 2016 நவம்பர் 20 கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ வந்து ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க, அதாவது 2022 2.95 கோடிகள் வீடு கட்ட திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் 1.63 கோடி வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வதேச நிதி சேவைகள் ஆணையத்துக்கு நிர்மலா சீதாராமன் ஒப்புதல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குஜராத் தலைநகரம் காந்தி நகர்ல சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரம் கிஃப்ட் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய வர்த்தக மாவட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டு வருது சரிங்களா. மத்திய வர்த்தக மாவட்டம் எங்கன்னா குஜராத் தலைநகரம் காந்தி நகர்ல இந்த கட்டுமான பணிகள்ல வந்து யார் பார்வையிட்டு இருக்காங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்வையிட்டு இருக்காங்க. அடுத்து தோனியின் ரசிகன் நான் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டியில் வந்து சென்னை அணி வந்து 4வது முறையாக வந்து கோப்பையை வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ அதனுடைய வெற்றி விழா மற்றும் பாராட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நேற்று நடந்திருக்கு. இதில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியோடைய ரசிகன் நான் என குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை சீசன்கள்னாலும் தோனி தலைமையில் வந்து சென்னை அணி வந்து விளையாட விருப்பப்படுகிறேன் அப்படின்னு வேற பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தோனி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய 2020 போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான், அதாவது அது 1 வருஷம் ஆனாலும் சரி 5 வருஷம் ஆனாலும் சரி என்னுடைய லாஸ்ட் 2020 போட்டி சென்னையில் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்து 85 நிமிஷங்களுக்கு அமெரிக்க அதிபரானார் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிபர் பொறுப்பை ஏற்ற முதல் பெண் அப்படிங்கிற சிறப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குதான். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் வந்து யாருன்னா ஜோ பைடன், அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போறாரு. அதாவது என்ன மருத்துவ பரிசோதனைனா காலனஸ்கோபி அப்படிங்கிற ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக போறாரு. அப்படி போறப்ப அவருக்கு வந்து மயக்க மருந்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ மயக்க மருந்து கொடுக்குறப்ப அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிய நிலையில தான் இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல ஒரு அதிபர் வந்து தேர்ந்தெடுத்து வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்காலிகமாக துணை அதிபராக இருக்கிற கமலா ஹாரிஸை வந்து அதிபராக வந்து அவர் வந்து ஒப்புதல் வழங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 85 நிமிஷங்களுக்கு அதிபர் பொறுப்பு வகித்திருக்காங்க கமலா ஹாரிஸ். அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலமாக இருந்தாலும் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் பொறுப்பை ஏற்ற முதல் பெண் அப்படிங்கிற சிறப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 57 வயசான இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வீகம் வந்து இவங்களுக்கு வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தாயார் ஷியாமலா கோபாலன் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். தந்தை ரொனால்ட் ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடான ஜமைக்காவை வந்து சேர்ந்தவங்க.
அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் எம் கதிரேசன் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக ஆர் எம் கதிரேசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கான உத்தரவு வந்து ஆளுநர் நேரில் வந்து வழங்கியிருக்காரு. இந்த பதவிக்காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து இந்த பதவியில் வந்து அவர் வகிப்பார். அடுத்து நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களில் தொட்டியம் காவல் நிலையம் 8ஆம் இடம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த 10 காவல் நிலையங்கள் பட்டியலில் 8ஆம் இடத்தை வந்து தொட்டியம் காவல் நிலையம் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொட்டியம் காவல் நிலையம் 8ஆம் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் அதாவது இன்ஸ்பெக்டர் யாருன்னா மோகன்ராஜ், 2 உதவி ஆய்வாளர்கள், 1 சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், 3 தலைமை காவலர்கள், 8 பெண் காவலர்கள் உட்பட்ட 30 பேர் வந்து இதில் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்து புதிய தலைமை நீதிபதி பொறுப்பு நாளை பதவியேற்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பு அதாவது இன்சார்ஜ் என்ன யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முனீஸ்வரநாத் பண்டாரி அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்க இருக்கிறாரு. உங்களுக்கான பதவி பிரமாணத்தை வந்து தமிழக ஆளுநர் வந்து பண்ணி வைக்க இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தலைமையா நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருந்த இந்த முனீஸ்வரநாத் பண்டாரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பு ஆக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து தூய்மை நகரங்கள் 5வது முறையாக இந்தூர் முதலிடம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி நகரப்புற விவகாரங்கள் துறை சார்பில் தூய்மை அமுத பெருவிழா அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. தூயில வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. இதில் வந்து அதாவது தூய்மையான நகரம் அப்படிங்கிற பட்டியல் வந்து 5வது முறையாக இந்தூர் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு வந்து ஒரு 2 விருதுகள் வந்து கிடைச்சிருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மாநில தலைநகரங்களில் சிறந்த முன்னோடி முயற்சிக்கான விருது வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து கிடைச்சிருக்குது. எல்லா மாநில தலைநகரங்களிலும் சிறந்த முன்னோடி முயற்சிக்கான விருது சென்னை மாநகராட்சி கிடைச்சிருக்குது. அடுத்து சிறிய நகரங்கள் அதாவது 25,000 மக்கள் தொகைக்கு குறைவான நகரங்கள் பிரிவில் அந்த தனித்திறன் செயல்பாட்டுக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2 விருது பெற்றிருக்காங்க. வாரணாசி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தூய்மை கங்கை நகரம் அப்படிங்கிற விருதும் வாரணாசிக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து 5வது முறையாக இந்தூர் வந்து முதலிடம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு சிறப்பு இதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என் நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.